அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 11, தலைப்பு புது சிருஷ்டியின் பஸ்கா, பக்கம் 628 முதல் 633 வரை. யார் இதை ஆசரிக்கலாம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். முதலாவதாக இயேசுவின் வெளியேறப்பெற்ற ரத்தம் பாவங்களுக்கு பலியாக சிந்தப்பட்டது என்பதை விசுவாசிக்காத எவரும் இதில் பங்கு பெறக்கூடாது என்று நாங்கள் பதில் கூறுகிறோம். பழிவாங்குதலுக்காக ஆவேலின் ரத்தம் பேசினதை போன்று இல்லாமல் ஒருவன் விசுவாசத்தினால் தனது பூலோக கூடாரத்தின் நிலையில் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் நமக்காக சமாதானத்தை பேசுகின்ற இரத்தத்தை தெளிக்காத எவரும். எபிரேயர் 12:24 வசனம், தன்னுடைய இருதயத்தில் உண்மையான விருந்தை வைக்கிறாதவனும் கிறிஸ்துவை தனக்கு ஜீவன் கொடுக்கிறவர் என்று ஏற்றுக்கொள்ளாத எவனும் இந்த அடையாள விருந்தில் பங்கு பெறக்கூடாது. மேலும் ஒரே சரீரத்திலும் ஒரே அப்பத்திலும் அங்கமாக இல்லாதவனும் அதே பாத்திரத்தில் தன்னுடைய ஜீவனும் இரத்தமும் ஆண்டவரோடு கூட பலியாக செலுத்தப்பட்டது என்று எண்ணாத எவனும் இதில் பங்கு பெறக்கூடாது. இங்கே விசுவாகும் அவிசுவாசிகளுக்கும் இடையில் மாத்திரமல்ல, பிரதிஷ்டை செய்து கொண்டவர்களுக்கும் பிரதிஷ்டை செய்து கொள்ளாதவர்களுக்கும் இடையில் இங்கே தெளிவாக வரையறுக்கப்பட்ட ஒரு கோடு வரையப்பட்டுள்ளது. இருந்தாலும் ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த கோட்டை தானே தனக்கென வரைந்து கொள்ள வேண்டும். எப்படி எனில், அவனுடைய வேலைகள் நல்லதாக இருக்கும் பட்சத்தில் அவைகள் அவனுடைய வெளிப்படையான நடத்தையின் மூலம் ஓரளவு அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் அவனே தனக்கென அந்த கோட்டை வரைந்து கொள்ளலாம். ஒருவன் இன்னொரு மனிதனை நியாயம் தீர்ப்பதாக இருக்கக்கூடாது, சபை கூட தீர்ப்பு கூறக்கூடாது. ஆனாலும் ஏற்கனவே சுட்டிக்காட்டியபடி சபைக்கு முன்பாக அந்த விஷயம் நல்ல உறுதியான விஷயமாக கொடுக்கப்பட்ட சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப இருக்குமானால் நியாய தீர்ப்பு கூறலாம். அப்படி இல்லாவிடில் மூப்பர்கள் அல்லது சபையின் பிரதிநிதிகள் கூடி வருகிறவர்கள் முன்பாக இந்த ஒழுங்கையும் நிபந்தனைகளையும் வைக்க வேண்டும். 1, இரத்தத்தில் விசுவாசம். 2, மரண பரியந்தம் ஆண்டவருக்காகவும் அவருடைய ஊழியத்திற்காகவும் பிரதிஷ்டை செய்து கொண்டிருத்தல். அதன் பிறகு இப்படிப்பட்ட மனதுடையவர்கள் பிரதிஷ்டை செய்து கொண்டவர்கள் அனைவரையும் ஆண்டவருடைய மரணத்தையும் தங்களுடைய மரணத்தையும் ஆசரிக்கும்படியாக அழைக்க வேண்டும். சபை பாகுபாடு பற்றிய எண்ணத்திற்கே இடமில்லாத வகையில் இதுவும் இதோடு சம்பந்தப்பட்ட எல்லா அழைப்புகளும் மிக தெளிவாக புரியும்படி இருக்க வேண்டும். விலையேறப்பெற்ற இரத்தத்தின் மூலமாக மீட்பு, மரண பரியந்தம், முழுமையான அர்ப்பணிப்பு, அந்த நீதியின் மேல் கட்டப்படுதல் ஆகிய அடிப்படை சத்தியங்களோடு முழு மனதோடு இசைந்திருப்பார்களானால் அவர்கள் எல்லோரும் மற்ற போதனைகளில் அவர்களுடைய விசுவாசம் வேறுபட்டதாக இருந்த போதிலும் இதில் பங்கு பெறும்படியாக வரவேற்கப்பட வேண்டும். இந்த இடத்தில் இதை குறித்து அப்போஸ்தலர் கூறுவதை கவனிப்பது மிக பொருத்தமாயிருக்கும். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை உசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணப்படவன் எண்ணத்தினாலேயே அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னது என்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். 1 Cor 11:27-29 வசனங்கள். அப்போஸ்தலருடைய எச்சரிக்கை இங்கு இந்த நினைவு கூறுதலை அக்கறையின்றி ஆதரிப்பதற்கு எதிராக இருப்பது போன்று தோன்றுகிறது. ஏனெனில் அது ஒரு விருந்து போல ஆகிவிடும் என்று எச்சரித்து அதற்கு நபர்களை ஏனோ தானோ என்று அழைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அது அப்படிப்பட்ட ஒரு விருந்தல்ல, அது பயபக்தியுடன் செய்யப்படக்கூடிய ஒரு நினைவு கூறுதல். அது ஆண்டவருடைய சரீரத்தின் அங்கங்களாக இருக்கிறவர்களுக்கு மாத்திரம் உரியது. மேலும் அதை பகுத்தறியாதவனும் அப்பம் ஆண்டவராகிய இயேசுவின் மாம்சத்திற்கு அடையாளமாக இருக்கிறது என்பதையும் மேலும்
பாத்திரம் அவருடைய ரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது என்பதையும் பகுத்தறியாதவனும் இதில் பங்கு பெறுவான் என்றால் அவன் குற்றம் உள்ளவனாய் இருப்பான். பொதுவான மொழிபெயர்ப்பில் உள்ளபடி நித்திய ஆக்கிலைக்குள்ளாக அல்ல, ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் குற்றமுள்ளவனாக இருப்பது போன்று தனது சொந்த மனசாட்சியிலும் குற்றமுள்ளவனாக இருப்பான். இந்த பந்தியில் பங்கு பெறுவதற்கு முன்பாக ஒவ்வொருவனும் நம்முடைய ஆண்டவரின் திக்கப்பட்ட சரீரமும் சிந்தப்பட்ட ரத்தமும் தனக்காக அவரால் ஈடுபலியாக செலுத்தப்பட்டது என்பதை அவன் விசுவாசிக்கிறானா அல்லது இல்லையா என்று தனக்குள்ளாக தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அந்த ஒரே சரீரத்தில் அங்கமாக எண்ணப்படுவதற்காக தனக்குண்டான எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்துள்ளானா இல்லையா என்பதையும் ஒவ்வொருவனும் தனக்குள்ளாக தீர்மானிக்க வேண்டும். யாரெல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளார்கள், யார் சரியான விதத்தில் ஆண்டவருடைய பந்திக்கு வர முடியும் என்பதை கவனித்து விட்டு நாம் சபையின் ஒவ்வொரு உண்மையான விசுவாசிக்கும் அதில் பங்கு பெற உரிமை உண்டு. ஆனாலும் ஆண்டவரின் விதிமுறைகளின் படி மத்தேயு 18:15-17 படி முழு சபையும் ஒரு பொதுவான செயலின் மூலம் அந்த உரிமையை தடை செய்திடாத பட்சத்தில் அவர்களும் பங்கு பெற உரிமை உண்டு என காண்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் எல்லோரும் ஆசரிக்கலாம். இப்படியானவர்கள் எல்லோரும் கொண்டாடுவதற்கு நிச்சயமாகவே வாங்கிப்பார்கள். ஆண்டவர் மறுக்கும் போது கொடுத்த எச்சரிக்கையான நீங்கள் வாங்கி புசியுங்கள், நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள் என்ற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய நிச்சயமாகவே விரும்புவார்கள். நாம் மனுஷகுமாரனின் மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தில் பானம் பண்ணாவிட்டால் நமக்குள் ஜீவனில்லை என்பதை அவர்கள் உணர்வார்கள். மேலும் ஆண்டவருடைய பலியிலும் ஜீவனிலும் உள்ள புண்ணியத்தில் அவர்கள் பங்கு பெறுவார்கள் என்பதை அவர்கள் உண்மையிலேயே இருதயத்திலும் மனதிலும் வைத்திருப்பார்களெனில் அதை நினைவு கூறுவதை ஒரு சாக்கியமாகவும் சந்தோஷகரமானதாகவும் உணர்வதுடன் ஒருவருக்கொருவரும் ஆண்டவரிடத்திலும் மன்னிப்பு கேட்பதும் ஒரு சாக்கியமானது சந்தோஷமானது என்பதை அறிந்து கொள்வார்கள். யார் இதை நடத்தலாம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். திருப்பலியின் தவறான உபதேசமும் சபையில் இதை கொடுக்கும்படியாகவும் இப்படிப்பட்ட ஆராதனை நடத்தும்படியாகவும் குருவானவர்கள் என்ற ஒரு வகுப்பினர் ஏற்படுத்தப்பட்டதும் பொதுஜனங்களின் மனதில் ஒரு பெரிய ஆழமான எண்ணத்தை உண்டு பண்ணினபடியினால் புராட்டஸ்டன்ட் இன்றைக்கும் கூட பொதுவான ஆசீர்வாதம் கூறவும் இப்படியான நினைவு கூறுதலின் ஆராதனையை நடத்தவும் நியமனம் பெற்ற குருவானவர் இருப்பது மிக அவசியமானது என்றும் வேறு எந்த முறையும் அருவறுப்பானது என்றும் கருதுகிறார்கள். இந்த நினைவு கூறுதலில் பங்கு பெறும் சாக்கியம் உள்ள அனைவரும் ராஜரீக ஆச்சாரியத்துவத்தின் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அங்கங்கள். ஒவ்வொருவனும் அவனவனுடைய தாளந்துகளுக்கும் சந்தர்ப்பங்களுக்கும் ஏற்ப ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படி ஆண்டவரால் முற்றிலுமாக நியமனம் பெற்றவர்கள் என்பதையும் அவருக்கும் அவருடைய சரீரத்தின் அங்கங்களாக இருப்பவர்களுக்கும் அவருடைய நாமத்தினால் மற்றவர்களுக்கும் அவர்களால் இயன்றவரை எந்த ஊழியம் செய்யவோ அல்லது சேவை செய்யவோ முற்றுமாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை நாம் ஞாபகத்தில் கொண்டு வரும்போது இந்த கருத்து எவ்வளவு தவறானது என்பது உடனடியாக உணர்ந்து கொள்ளப்படுகிறது. நீங்கள் எல்லோரும் சகோதரராய் இருக்கிறீர்கள் என்பது ஆண்டவரின் வார்த்தை. அவரோடு நாம் ஐக்கியம் கொள்ளும் போதும் அவருடைய மீட்பின் வேலையை ஆசரிக்கும் போதும் நம்முடைய பொதுவான ஐக்கியத்தை அவரோடும் அவருடைய சரீரத்தின் அங்கங்களாயிருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட கடைபிடிக்கும் போது இதை மறந்துவிடக் கூடாது. இருந்தாலும் நாம் ஏற்கனவே சுட்டிக்காட்டியபடி ஆண்டவருடைய ஜனங்களின் ஒவ்வொரு சிறு கூட்டத்திலும் ஒவ்வொரு சிறு சபையிலும் அல்லது கிறிஸ்துவின் சரீரமான சபையிலும் ஒழுங்கு இருக்க வேண்டும். அந்த ஒழுங்கின் ஒரு பகுதியாக ஒவ்வொரு சபையிலும் மூப்பர்கள் இருக்க வேண்டும். சபையின் அங்கமாயிருக்கிற ஒவ்வொரு புது சிருஷ்டியும் நினைவு கூறுதலான ராபோஜன சம்பந்தப்பட்டதில் எந்த பங்கும் பெற அனுமதிக்கும்படி ஆண்டவரால் நியமனம் பெற்றிருந்த போதும் சபையானது மூப்பர்களை ஏற்படுத்துவதன் மூலம் இப்படிப்பட்ட விஷயங்களை பொறுத்தவரை முழு சபைக்கும் மூப்பர்கள்
பிரதிநிதிகளாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. ஆகவே இந்த ஊழியத்திற்கென அவர்கள் ஏற்கனவே சபையினால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதால் இந்த நினைவு கூறுதலை ஒழுங்கு செய்வதும் அதை நடத்துவதும் ஒரு ஊழியமாக அவர்களை சார்ந்ததாகும். இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்பது ஆண்டவருடைய கூற்று. எங்கெல்லாம் சத்தியம் உள்ளதோ அங்கெல்லாம் இந்த நினைவு கூறுதல் சபையின் சக அங்கங்களோடு ஆசரிக்கப்பட வேண்டும் என்பதையே இது விளக்குகிறது. இதில் உள்ள ஆசீர்வாதம் ஒருவரை ஒருவர் ஐக்கியத்தில் இருக்கும்படியாகவும் இந்த வருடாந்திர கூட்டத்தின் போது மாத்திரமல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கூடி வர இருக்கும்படியாக உள்ளது. இரண்டு அல்லது மூன்று பேர் கூடும் போது கூட இந்த வாக்கு சத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஒரு பெரிய கூட்டத்தோடு கூடுவதற்கு முடியாததாக அல்லது வசதியற்றதாக இருக்கும் போது அவர்கள் ஒரு முழு சபையாக ஆசரிக்கும்படியாக சாத்தியம் பெற்றிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு தனி மனிதனும் சூழ்நிலைகளின் நிமித்தம் மற்றவர்களோடு கூடி வர வாய்ப்பு இல்லாதவனாக இருக்கும் போது அவனுடைய விசுவாசம் போதிய பலத்துடன் ஆண்டவரிடத்தில் வாக்கு சத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி வெளிப்பட வேண்டும் என்று யோசனையாக கூறுகிறோம். அதாவது ஆண்டவரும் அந்த நபருமாக சேர்ந்து இருவராகிறார்கள். பாவத்திற்காக செலுத்தப்பட்ட இந்த பெரிய பலியை வருடந்தோறும் ஆசரிக்க முடியாதபடி அதில் பங்கு பெற முடியாதபடி தனித்து விடப்படும் நிலைமையை தடையாக இருக்க அனுமதிக்க கூடாது என்று நாம் யோசனையாக கூறுகிறோம். மேலும் தன்னந்தனியாக வாழ்கிற அந்த நபர் அப்பத்தையும் புளிப்பில்லா அப்பம் கிடைக்கும் என்றால் அதை வைத்துக் கொள்ளலாம். அது சோடா பிஸ்கட் அல்லது வாட்டர் கிராக்கர் ஆக இருக்கலாம். அதோடு திராட்சரசத்தையும் அதாவது ரெசின் ஜூஸ் ஆர் கிரேப் ஜூஸ் ஆர் வைன் ஏற்பாடு செய்ய வேண்டும். ஆவியில் ஐக்கியப்பட்டு ஆண்டவரோடும் இப்பொழுது சந்தர்ப்ப சூழ்நிலையால் தன்னந்தனியாக இருந்தாலும் சரீரமான சபையின் மற்ற அங்கங்களோடு அவன் ஆசரிக்க வேண்டும் என்று யோசனையாக கூறுகிறோம். எங்களுக்கு தெரிந்தவரை ஆண்டவர் இந்த நினைவு கூறுதலை ஏற்படுத்திய போது அதிக காலம் பதப்படுத்தப்பட்ட திராட்சை பழரசத்தை உபயோகப்படுத்தினார். இருந்த போதிலும் அவர் திட்டவட்டமாக ஒயின் என்று குறிப்பிடாமல் திராட்சை பழரசம் என்று குறிப்பிட்டார். மேலும் நம்முடைய நாட்களில் மதுபான மருந்தும் பழக்கம் அதிக கெடுதலை விளைவிக்கும் பழக்கமாகிவிட்டதால் அதிக காலம் ஊற வைக்கப்பட்ட திராட்சை ரசத்தை அல்லது உலர்ந்த திராட்சையை உபயோகிப்பதில் ஆண்டவருடைய அனுமதியை பெற்றிருக்கின்றோம் என்று நாம் நம்புகிறோம். வசதிப்பட்டால் நீண்ட காலம் பதப்படுத்தப்பட்ட திராட்சை துளிகள் சேர்க்கப்படலாம். பதப்படுத்தப்பட்ட திராட்சை ரசத்தை உபயோகித்தால்தான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் ஆகும் என்று நினைப்பவர்களின் மனசாட்சியை திருப்திப்படுத்துவதற்காக இப்படி செய்வதால் மாம்சத்தில் பலவீனமாக இருக்கிற ஆண்டவரின் சகோதரர் எவருக்கும் எந்த ஆபத்தும் கிடையாது. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை ஆராதனை வேலை எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 633 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.